Welcome back to Roam with Jace. இன்னைக்கு நாங்க என்ன பண்ண வீடியோ போட போறோம்னா ஆக்சுவலா நாங்க வந்து நாளைக்கு தாய்லாந்து ட்ரிப் பிளான் பண்ணிருக்கோம். வருஷமா போகணும் போகணும் போகணும்னு சொல்லிட்டு இருந்தது ஃபைனலி தாய்லாந்து டுமாரோ. எஸ் ஸோ இப்போ அதுக்குள்ள பேக்கிங் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இப்போ எல்லாருமே என்னன்னா நிறைய லக்கேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கோம். நாங்கள் என்ன என்ன இந்த ட்ரிப்பை நாம் என்ன பண்ண போகிறோம்னா யூஸ்வலாக எல்லாமே வந்து ஒரு ஹெவியான லக்கேஜ் எடுத்துகிட்டு ஃபாரின் ட்ரிப் போகிறோம் அப்படி கண்ணா போனேன்னு ஒரு சன் கிளாஸு நிறைய ட்ரெஸ் அதுன்னு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பெரிய செட்டப்பாக போகிறதான் நான் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு கப்புள் நம்ம பிள்ளைங்க கிடையாது ஃபஸ்ட்டு நம்ம எங்கள் பசங்களை என்னோடய பையனை விட்டு தான் போகிறோம். நாங்கள் எவ்வளோ சிம்பிளான ஒரு பட்ஜெட்லேயும் எவ்வளோ சிம்பிளான லக்கேஜ்லேயும் ஜாலியாக நம்ம ட்ராவல் பண்ண முடியுங்கிறத நான் ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கணுங்கிறதுக்காக இந்த செட்டப்பே நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நீங்கள் வந்து எப்படி நம்மளோட அப்ராட் ட்ரிப்புக்கு பேக் பண்ணுறது அப்படிங்கிறத எனக்கு சிம்பிளாக எவ்வளோ காம்பேக்டாக பேக் பண்ணலாம். இது நாங்கள் வந்து ஆக்சுவலாக பேக்கேஜில் போகல. ஸோ நாங்கள் இங்கேருந்து நாங்களே எங்கள் ட்ரிப்பை பிளான் பண்ணி இங்கேருந்து அங்கே போ ட்ராவல் பண்ணலாங்க நீங்கள் ஸோ மாறிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு டே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துல நாங்கள் வந்து இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஃபுல் எக்ஸ்ப்ளோரிங் தான் இந்த ட்ரிப்பே. இன்னும் அதை என்னென்ன தேவை இருக்காது நம்ம அங்கே என்னென்ன யூஸ் பண்ணல ஸோ அதை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். 10 days நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 10 days நாங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் வந்து காட்ட போகிறோம். வீடியோ போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா என்னுடைய ட்ராவல் கிட்டில் என்ன வச்சுக்கிறேன் என்னெல்லாம் நான் வச்சுக்கிறேன் ஸோ என்னெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து ஷார்ட்டாக மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹோட்டல்லலாம் ஃப்ரீ சாம்பிள்ஸ் நிறைய கிடைக்கும்ல ஸோ அதெல்லாம் நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ ஆனால் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்ஸ்லாம் உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் உள்ளே இருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ அதை டிஸ்போஸ் கூட பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்புவோ இல்லை ஷவர் ஜெல்லோ நீங்கள் அதை யூஸ் ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து எனக்கு வந்து ஷவர் ஜெல் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நான் அதில் எதனால யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால இதை அப்படி வச்சுருக்கேன். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஷாம்பு வந்து என்னுடைய பர்டிகுலர் ஷாம்பு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை வந்து இதிலேருந்து ஷாம்பு கீழே ஊற்றிட்டு நான் வந்து நான் யூஸ் பண்ணுற ஷாம்புவை இதில் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி ஆனால் பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்து அவங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் ஃபேஸ் வாஷ் வந்து நான் வந்து என்னுடைய இதை தான் நான் எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து நான் ஃபேஸ்க்கு மட்டும் எப்போவுமே வச்சுருப்பேன். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 10 days எனக்கு எவ்வளோ தேவையோ நான் வந்து பழைய பாட்டில் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ அந்த பாட்டில் இது ஃபர்மிங் ஃபேஸ் வாஷ்னால எனக்கு வேறு பாட்டில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இருந்த பாட்டிலிருந்து இதில் கொஞ்சம் 10 days எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நான் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இது வெயிட்டும் ஏறாது. அங்கே முடிஞ்சு போனதுக்கப்புறம் தூக்கி போட்டுடலாம். ஸோ அதனால் இதில் ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசர் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக தேவை. ஸோ அது அப்புறம் ப்ரெஷ் லிப்போ ஒரு டிஸ்போசபிள் பேக் ஒன்று வச்சுருக்கேன். ஒரு இது ஹோட்டலில் கிடச்சிது. ஸோ அதே மாதிரி ஒரு கோம் அது உதவு ஹோட்டலில் கிடச்சிது. ஸோ அது ஸோ இதில் தான் இதுக்கு அப்புறம் வந்து மெயினாக இந்த இயர்பட்ஸ் நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் இயர்பட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் அதே மாதிரி சின்ன பேஸ்ட். ஸோ இவ்வளோ தான் இதை வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து மெடிசன்ஸ் வந்து ஒரு ப்ரிகாஷனுக்கு கையில் வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ மேபி உங்களுக்கு ஃபுட் ஒத்துக்காமல் இருக்கலாம் இல்லை அங்கே போயிட்டு ட்ராவல் சிக்னஸ் இருக்கலாம் இல்லை லைட்டாக ஃபீவரிஷாக ட்ராவல் பண்ணி ஃபீவரிஷாக இருக்கலாம். ஸோ எதுக்காவது உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகலாம். எங்களுடைய டாக்டர்ஸ்கிட்ட கேட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் மெடிசன்ஸ் எப்போவுமே வாங்கி வச்சுப்போம். ஸோ இந்த மெடிசன்ஸ் டீட்டெயிலை வந்து மட்டும் இவங்க சொல்லுவாங்க. ஸோ எனக்கு பிகாஸ் இதெல்லாம் அவங்க டிபார்ட்மெண்ட். ஸோ அது அவங்களுக்கு ஸோ இதை வந்து ரெடா பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய ஹேண்ட்பேக் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காதுங்க. ஆனால் எதுக்கு நம்ம ஹேண்ட்பேக்னால் சும்மா எடுத்து ஒவ்வொரு வாட்டியும் பேக்லேயோ இல்லை பாக்கெட்லேயோ வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு சிம்பிளான ஒரு ஹேண்ட்பேக் தான். ஸோ இது நார்மலாக ஒரு ஹேண்ட்பேக்கில் உள்ளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்ஸ். இது ரொம்ப முக்கியம்.
இது வந்து ஒன் ஆஃப் மை லக்கி பர்ஸ் சொல்லலாம், என் லக்கி பர்ஸ். ஸோ எப்போவுமே காசு இருக்கும் அந்த பர்ஸில், ஸோ அதனால இட்ஸ் லக்கி. அப்புறம் ஒரு லெப்பாம் எப்போவுமே நான் வச்சுருப்பேன், அண்ட் தென் கொஞ்சம் கம்ஸ் வச்சுருப்பேன், அவ்வளோதான். ஸோ நத்திங் எல்ஸ், ஏன்னா வெயிட் ஏறக்கூடாது. ஸோ இதுக்கு மேலே இதை வச்சுக்கூடாது. யூஸ்வலாக நான் சன்கிளாஸ் வச்சுருப்பேன், ஆனால் சன்கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு போகல. அதே மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா, நோ இயரிங், நோ செயின், எதுவுமே கிடையாது, ஜீரோ கோல்ட். ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் போகலாம், தெஃப்ட்டுக்கு பயப்படவே வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கேஷ் நாங்கள் வந்து ஃபோரெக்ஸ் கார்டில் வச்சுருக்கோம். எவ்வளோ கேஷ் தேவையோ அவ்வளோ கேஷ் நம்ம கையில் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஸோ இமிக்ரேஷன் போகும்போது மேபி கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, ஸோ அதனால் வச்சுக்கோ. அது போக நீங்கள் எப்போவுமே அந்த எனி பேங்க், அது வந்து உங்களுடைய இது. ஸோ அங்கே வந்து ஃபோரெக்ஸ் ட்ராவல் கார்டுன்னு தனியாக இருக்குது, நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது வந்து எனக்காக ஹாப்பி, அவங்க இப்போ இதுக்காக தாய்லாண்ட் ட்ரிப்புக்குன்னு வாங்க பேக் இது. ஸோ இது வந்து அவங்களுடைய துணி பேக் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 இயர்ஸ் முன்னாடி, இல்லை சாரி, மலேசியா போகும்போது ட்ரிப்புக்குன்னு வாங்கினது தான். நிறைய ஸ்டஃப் பண்ணலாம், நல்லா தவணும், ஜாலியாக எல்லா இடமும் சுற்றணும், எதுவுமே கேர்ஃப்ரீயாக சுற்றணும். அதுக்காக தான் இந்த ட்ரிப்புக்கு நான், அதனால தான் இந்த வீடியோ போடுறோம். இப்படி போனீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் சுற்றலாம், பயப்படவே வேணாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம பேக்கிங்குள்ளே போகலாமா? இல்லை அதுக்கு முன்னாடி மெடிசன்ஸ் பற்றி அவங்க சொல்லுவாங்க. ஓகே, நான் இப்போ மெடிசன்ஸ் பற்றி சொல்லிடுறேன். மெடிசன்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கு சுகர் இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம், அந்த மெடிசன்லாம் பற்றி நான் சொல்லலாம். இது என்ன மெடிசன்னா, ஒரு ஏதாவது எமர்ஜென்சிக்கும் தேவைப்படும், இது இல்லாமலே நம்ம போகலாம், அந்தமாரி மெடிசன்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜெல்ஸெல்லாம் ஆவாமீன் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு டைஜஷன் ப்ராப்ளம் வருது, உள்ள அசிடிட்டி ஃபார்ம் ஆகுதுன்னா, அதுக்கு ஃப்ளைட்டில் போகும்போது வாந்தி வர கேரக்டர், அப்புறம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது வாந்தி வர கேரக்டர்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாந்தி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த ஜெல்ஸில் டைப் வாங்கி வச்சுக்கலாம். அலர்ஜிக்காக சிட்ரிசன் டேப்லெட் நான் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் பாராசிட்டமால், அப்புறம் இது ஒரு டேப்லெட்டு பாராசிட்டமால். இந்த பாராசிட்டமால் என்னென்னா, இதில் வந்து கெஃபைன் இருக்கும். கெஃபைன் எதுக்குன்னா, கொஞ்சம் நம்ம டல்லாக இருந்தாலும் டக்குன்னு பூஸ்ட் அப் பண்ணி விட்ருவோம், அதனால் கெஃபைன் உள்ள பாராசிட்டமாலும் நான் சேர்த்து வாங்கி வச்சுருக்கேன். டிபெண்ட்ஸ், நம்ம இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து இருக்கு. இப்போ புதுசாக வந்து ஒரு அலர்ஜி டேப்லெட் வந்துருக்கு, அலர்ஜினா எல்சி, லியோசிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருக்கு, மாண்டெக் எல்சி. அது பார்த்திங்கன்னா தூக்கம் வராணும், அதனால் அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் விட்டமின் டி டேப்லெட்ஸு, அப்புறம் கால்சியம் டேப்லெட் எடுத்து வச்சுக்கலாம், பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் எடுத்து வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து எதுக்குன்னா, நம்ம ட்ரிப்பில் போகிறோம், ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி நல்லா ஹெல்த்தியான சாப்பாடு மேபி இல்லாமல் இருக்கலாம், ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்ருப்போம், அதெல்லாம் கவர் பண்ணாமல் இருக்கிறதுனால நம்ம பாடி சிக்னஸ் எதுவும் வந்துடக்கூடாது. அதுக்காக இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எதுக்கும் நம்ம பாடி வந்து இன்னொன்று, நம்ம வீட்டில் நல்லா லக்ஸுரியஸாக சம்பளம் தூங்கி எழுந்திரிச்சு சூப்பராக ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருப்போம், ஆனால் அங்கே போயிட்டு லோ லோன்னு அலைவோம். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எனர்ஜி நிறைய தேவை, அதனால் ஒரு சில மெடிசன்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கிறது தப்பே இல்லை. இது வந்து ஒரு லாக்டோபாசிலஸ் இருக்கிற டேப்லெட் இது, ப்ளஸ் பி காம்ப்ளெக்ஸ் இதில் இருக்கும். இது வந்து நீங்கள் இது சொல்லி கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க இந்த கேப்சூலாக. இது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் இன்றைக்கி நைட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹெவியான சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா, ஒரு ஃபுட் பாய்சன் ஆகுது அதுமாரி பிரச்சனை வந்ததுன்னா, கண்டிப்பாக பி காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ் லாக்டோபாசிலஸ் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறுக்கு வந்து கொஞ்சம் சூதிங்காகவும் இருக்கும், பிரச்சனை இதாகாது. இது என்ன டேப்லெட்னா லோபுரோமைட். லோப்ரோமைடு வந்து இதுக்குன்னா லூஸ் மோஷன் போகாமல் இருக்கிறதுக்காக, ஸோ ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணிடுவோம். அதுவும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம், டாக்டர்ஸ்ட்டை சொல்லி கேட்டு வாங்கிக்கலாம், லூஸ் மோஷனுக்குள்ளே மாத்திரம் வேணும்னு சொல்லி. அது ஒவ்வொருத்தரோட இதை பொறுத்து இருக்குது. இன்னொன்று ஒரு மசில் ரிலாக்ஸ் டேப்லெட் தேவை. நம்ம போகும்போது பஸ்ஸில் வந்து கழுத்துலேருந்து சுருக்கிக்கலாம், வீட்டு தூக்கும்போது முதுகு பிடிச்சிக்கலாம், ரொம்ப டயர்டாகி உடம்பு நம்மளாம் வலிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு மசில் ரிலாக்ஸ் டேப்லெட் கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்கும் ஒரு செட் டேப்லெட் நான் வாங்கி வச்சுருக்கேன் மசில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு. ஏன் நான் வந்து எக்ஸாக்டாக மாத்திரை பேர் நான் உங்களுக்கு சொல்லலைன்னா சொல்லக்கூடாது, கண்டிப்பாக அவங்களோட ஃபிசிஷியன்ட்ட நீங்கள் கேட்டு அவங்கள்ட்ட சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கிக்கிறது தான் அவங்களுக்கு எப்போதுமே சேஃப். அதேமாரி விட்டமின் சி, விட்டமின் சி வந்து ஒரு ஹைட்ரேஷனுக்கும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. ஹைட்ரேஷன் சொல்ல முடியாது, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும், நம்ம லெமன் ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான். ஸோ விட்டமின் சி டேப்லெட் வந்து முக்கியமாக அந்த சில பேருக்கு வந்து ட்ராவல் பண்ணால் வயிறு அடைச்சிக்கும், பாத்ரூம் போகாது,
ஸோ அதுக்கும் ஒரு மாத்திரை இருக்குது, அது எங்கே வச்சுருக்குன்னு தெரியல. அதுவும் நீங்கள் வந்து ரிசப்ஷனில் கேட்டு அந்த மாத்திரையும் வாங்கி வச்சுக்கலாம். அது சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஃப்ரீயாக போயிடும். அதனால் அதனால ஒரு பிரச்சனையாக இருந்து லேட்டாக இருக்கக்கூடாது ஒருத்தோட பிளான்ல. ஸோ டேப்லெட்ஸோட லிஸ்ட்டு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, நான் இப்போ வந்து பேகை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன் உங்களுக்கு. பேக் வந்து எனக்கு ஆல்ரெடி வைல்டு கிராஃப்ட்லேயே தான் ஒரு பேக் வச்சுருந்தேன். நான் காலேஜ் படிக்கும் போதுக்கு ஒரு பேக்கு செம்ம அடி அடிப்பேன், கிழிஞ்சதே இல்லை, இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பயங்கர ஸ்ட்ராங்கு. சரி, இருந்தாலும் ஒரு புது பேக் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து என்னென்னா, ஆன்லைனில் தான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு புது விதமான பேக் இது பார்த்திங்கன்னா, சாதாரண பேக் பேக் மாதிரி தான் இருக்கும், நார்மலாக பேக் பேக் தான். ஆனால் இது ஒரு பெரிய ஒண்டரே இருக்குது. ஒரு நான் 10 days பேக் பண்ணிட்டு போகும்போது என்னெல்லாம் உள்ளே வச்சுருக்கோன்னே தெரியாது. இப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு அடியில் உள்ள ஒரு ஷார்ட்ஸ் வேணும் அப்படிங்கும்போது உள்ளேருந்து எடுத்தனா மேலே உள்ளதெல்லாம் கலைஞ்சிடும். நான் இப்படி ஒரு டாலான ஒரு பேக் பேக்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எக்ஸாக்ட் அந்த டைப்பில் உள்ளதெல்லாம், அதெல்லாம் அந்த ஒரு பிரச்சனை தான். அவ்வளோத்தையும் வெளியே எடுத்து போட்டு உள்ளேருந்து ஒன்று இருக்கணும். இந்த பேக் வந்து எப்படின்னா, புதுசாக வந்து ஆன்லைனில் பார்த்தேன், எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, உங்கள்கிட்ட காமிக்கணும், அதனால தான் இதையே நான் வந்து காமிக்கணும்னு பார்த்தேன். இந்த பேக் வந்து நீங்கள் எப்படியும் திறந்துக்கலாம், நார்மலாக இப்படி திறந்து உள்ளே வைக்கிறதுனால வச்சுக்கலாம், இல்லை இதை வந்து வச்சு திறந்திங்கன்னா ஒரு சூட் கேஸ் மாதிரி திறக்கும். ஒரு சூட் கேஸ் மாதிரி திறக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு சூட் கேஸில் நீங்கள் எப்படிலாம் அடிப்பீங்களோ அதுமாதிரி ஃபுல்லாக அடிக்கிட்டு நீங்கள் ஏதாச்சும் அடி கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் வைக்கணுமோ வச்சுட்டு, ஸோ தட் கன்வீனியன்ட் இட் இஸ் அப்படி நீங்கள் ஜிப் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஸோ இந்த பேக் நீங்கள் தேடி பார்த்து வாங்குவேன், கண்டிப்பாக பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு நல்ல கான்செப்ட் இந்த பேக் வந்து தயாரித்தது. இது நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது நான் பார்த்தேன். இந்த பேக்கோட மொத்த வெயிட்டே வந்து 900 grams தான் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு 1 kg to 1 kg இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் எடுத்துருக்க டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஏர்ஏஷியாவில் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் எடுத்துருக்க ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் வந்து நான் வாங்கவே இல்லை, பேஸ் ஃபேரில் உள்ளது தான் எடுத்துருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 7 kg தான் அளவுக்கு. 7 kg போது இந்த பேக்கோட வெயிட் 1 kg இருந்தாலும் என்னோடய லக்கேஜ்லாம் நான் வந்து வச்சேன்னா 7 kg மேலே போகல. ஸோ அப்படி தான் நம்ம பேக் பண்ணணும். 10 days பார்த்திங்கன்னா ஒரு 10 days டிஷர்ட்ஸ் எடுத்து வச்சிட்டேன், இன்னர் கார்மெண்ட்ஸ் எடுத்து வச்சிட்டேன், அப்புறம் நைட் வேர், அப்புறம் ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது ஸ்விமிங் ஷார்ட்ஸ் இது, அப்புறம் ரெகுலர் வேருக்கு வந்து இங்கே 2 shorts வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோதான். இது எனக்கு வந்து 10 days பேக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா 5.5 kg தான் எனக்கு வந்துச்சு. எல்லாம் நான் ஆல்ரெடி வெயிட் போட்டு பார்த்துட்டேன். நான் திரும்பியாக நான் உங்களுக்கு அடிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா கேட்ஜெட்ஸு என்னோடய ட்ரிம்மர் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தேன், 1 kg மேலே போகல. அதனால் இப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு இப்படி தான் நீங்கள் எடுத்து வைக்கணும். முக்கியமாக அந்த ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து வைக்காதீங்க, ஜீன்ஸ் பேண்ட்டு வெயிட் அதிகம். ஆனால் நான் அதை போட்டுட்டு வரேன், அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை வந்து நான் போட்டுட்டு வருவேன். அங்கே போய் 2-3 jeans நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த பேக் பேக்கை நீங்கள் முதுகில் போட்டுட்டு போகிறீங்கன்னு போது உங்களுக்கு தான் ஆடட் வெயிட். ஒரு வாட்டர் பாட்டில் கூட நீங்கள் சொல்லி வச்சுக்கலாம், தேவையில்லாமல் ஒரு ஜீனை போட்டு தூக்கிட்டு போகிறது தப்பு. அதனால் ஷார்ட்ஸ் தான் போடுறது. நம்ம வந்து எங்கேயுமே அஃபிஷியலாக போகல, வெக்கேஷன் தான் போகிறோம்போது மோஸ்ட்லி ஷார்ட்ஸ் தான் நான் போடுவேன். அதனால் ஒரு 2 shorts அப்புறம் ஒரு ஸ்விமிங் ஷார்ட்ஸ் இதை மாறி மாறி போட்டுக்கலாம். ஒருவேளை இதானாலும் அங்கே வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம். அங்கே தாய்லாண்டில் நம்மளுக்கு தேவையானது அங்கே ஒரு ட்ரெண்டியாக பார்த்து வாங்கிக்கலாம். பேக்கிங் இதோட முடிஞ்சது இப்போதைக்கு எனக்கு. அடுத்தது ஷாம்பி பேக்கிங் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து எப்படி பேக் பண்ண போகிறேங்கிறத பார்த்துருமா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எப்படி நான் ஆக்சுவலாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன்னா, என்னென்ன ட்ரெஸ் போடுறேன், ஸோ எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டே எடுக்கிறதெல்லாம் நான் மேலே வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து போகும்போது ஜீன் போட்டுட்டு போவேன். ஸோ ஒரு ஜீன் தான் எடுத்துருக்கிறேன், ஜீன் அண்ட் ஒரு ஷார்ட்ஸ் ஒரு ஸ்கர்ட். ஸோ ஒரு 3 தான் தேவைப்பட்டால் நம்ம வாங்கிக்கலாம். கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக, 10 days 10 dress எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் போய் வாங்கிக்கலாங்கிற ஒரு இதில் தான் இவ்வளோ போதும், ஏன்னா இதுக்கு மேலே தூக்க முடியாது, முது ஒழிக்கும். டாப்ஸ், இது வந்து ஒரு நைலான் டாப் ஒன்று வச்சுருக்கேன். ஸ்விம்மிங் பூலில் இறங்குறதுக்கோ ஹாட் வாட்டர் பாத்துக்கெலாம் போகலான்னு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கு வந்து மேலே ஒரு டாப் போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு நார்மல் தான் 7 tops எடுத்து வச்சுருக்கேன். ட்ரெஸ் வந்து ஒரு 3 sets ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து நைட் வேர் மாதிரி. ஸோ ரெண்டுமே நான் இப்படி இந்த பேக்கில் பேக் பண்ணுற மாதிரி தான் நான் இப்படி தான் வச்சு பேக் பண்ணிக்கிறேன்.
ஸோ நான் இப்படி வச்சுட்டு பெட்டில் வச்சுட்டு எடு ஓப்பன் பண்ணும்போது கீழே இருக்கிறதும் நான் எடுத்துக்கலாம், மேலே இருக்கிறதும் டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்துக்கலாம். ஸோ நான் அப்படி அந்த மாதிரி தான் நான் பேக் பண்ணுறேன். ஸோ இது ஒரு ட்ரெஸ் செட் அண்ட் ஒரு ஷ்ரக். ரொம்ப சன்னியாக இருக்குது, ஸோ கையெல்லாம் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகுது அப்படிங்கிறதுல வந்து சும்மா ஒரு பிளெயினாக ஒரு ஷ்ரக் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் இது என்னுடைய ஷார்ட்ஸ் அண்ட் ஸ்கர்ட், ஒரு ஷார்ட்ஸ், அப்புறம் ஒரு ஸ்விம் வேறு வச்சுருக்கேன். கண்டிப்பாக தாய்லாந்து போனீங்கன்னா ஸ்விம் சூட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நீங்கள் உங்ககிட்ட இங்கே இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போங்க, இல்லை அங்கே போய் வாங்குங்க. ஷூ வந்து கண்டிப்பாக தேவை, ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் நடக்கும்போது ஷூ வில் பி வெரி கம்ஃபர்டபுள். ஸோ ஷூ நாங்கள் இங்கேருந்து போகும்போதே அதை போட்டுட்டு போகிறோம், அதை எடுத்துகிட்டு போனால் அது லக்கேஜ் எக்ஸ்ட்ரா வெயிட் ஆகிடும். ஒரு ஸ்லிப்பர் வச்சுக்கோங்க. எந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ்னால் அந்த க்ராக்ஸில் தான் வரும்ல உங்களுக்கு, ஸோ அது ஈஸி டு ட்ரை மாதிரி. இப்போ நம்ம வந்து தாய்லாந்து போகிறோம், ஆப்வியஸ்லி பீச் போவோம், ஸோ அங்கே பீச்லலாம் நீங்கள் ஷூ போட்டு போக முடியாது, இல்லை நார்மல் ஸ்லிப்பர் போட முடியாது. ஸோ நீங்கள் மாதிரி க்ராக்ஸ் டைப்பில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ட்ரை ஆகிடும், தண்ணி போட்டாலும் பிரச்சனை கிடையாது. சரி நார்மலாக அதுக்கப்புறம் டக்குன்னு ட்ரை ஆகிடும், தொடச்சு விட்டால் போதும் அந்த இது போயிடும். ஸோ எப்போவுமே நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்லிப்பர், நார்மல் ஸ்லிப்பர் வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு மெடிசன் ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கனால நான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வச்சுக்கிறேன். தட்ஸ் இட், என்னுடைய பேக்கிங் முடிஞ்சாச்சு, அவ்வளோதான். இந்த பேக் கையில் வந்துடும், டன் வித் தி பேக்கிங். ஸ்லிப்பர்ஸ் மட்டும் வைக்கணும், அது வந்து சின்ன ஸ்லிப்பர் தான், ஸோ அது வெயிட்டே இருக்காது, சிம்பிளான ஒரு ஸ்லிப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்படி போட்டுட்டு எங்கனாலும் நடந்து போகலாம், ஈஸியாக நடந்து பேக் போட்டு போயிடலாம், அவ்வளோதான். என்னென்ன தேவையோ ஒரு 10-15 டேஸ்க்கு செட், அவ்வளோதான். நாளைக்கு நாங்கள் இங்கேருந்து எப்படி போகிறோம், எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம், அங்கே போய் எப்படி என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஃபாரின் ட்ரிப்பு வந்து நம்மளெல்லாம் போக முடியாதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது வந்து யார் நினச்சாலும் ஃபாரின் போகலாம், எப்போ வேணாலும் போகலாம், ஏன்னா நாங்களே சடனாக பிளான் பண்ணது தான். ஸோ ஜாலியாக வீடியோ பாருங்கள், எப்படி நீங்கள் பிளான் பண்ணுங்கள், இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ ஈஸியாக போயிட்டு வந்துட்டாங்க, இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே, அண்டில் தென் பை ஃப்ரம் ரோம் ஜேஸ்.